ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஆம்ப்ரே ஷேட்னா என்ன, அதுக்கப்புறம் ஆம்ப்ரே ஐப்ரோஸ் எம்ப்ராய்டரியோட ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஐப்ரோஸில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் மேக்கப் அண்ட் ஆயில் கண்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் ரிமூவர் வச்சு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். தென் ஒரு பர்ஃபெக்டான ஐப்ரோ ஷேப் அச்சீவ் பண்ணுறதுக்கு மேப்பிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மேப்பிங்கில் தான் நம்ம வந்து ஐப்ரோஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும், ஐப்ரோஸ் வந்து எங்கே முடியணும், அதோட அப்பர் கர்வ் எங்கே இருக்கணும், லோவர் கர்வ் எங்கே இருக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். தென் அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஹேரில் ரிமூவ் பண்ணிட்டு கிளைண்ட்டோட ஃபேஸை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆல்கஹால் வைப்ஸ் வச்சு கையை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆம்ப்ரே ஷேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் பர்டிகுலர் ஸ்பேஸில் டார்க் டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டே வர்றது தான் வந்து ஆம்ப்ரே எஃபெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐப்ரோஸ் பண்ணும்போது ரொம்பவே நேச்சுரலான ஒரு லுக் கொடுக்கும். நேச்சுரலான ஆம்ப்ரே எஃபெக்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஐப்ரோஸோட அவுட்டர் டிப்லேருந்து தான் வந்து ஷேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஐப்ரோஸோட ஒரு ஒரு பார்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஷேடிங் டெக்னிக்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டவுன்வோர்ட் ஃப்ளிக், அப்வோர்ட் ஃப்ளிக், பெண்டுலம் ஃப்ளிக் அண்ட் டாட்டட் எஃபெக்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஐப்ரோஸில் ரொம்ப கம்மியான ஹேர் க்ரோத் இருக்குது, இல்லை வந்து நீங்கள் வந்து தினமும் வந்து பொமேட் போட்டு ஷேப் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஐப்ரோஸ் ஆம்ப்ரே எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள்.